ஃபங்க்ஷன் வந்திருந்தப்ப கூட ஐயாவை பார்த்துட்டு பாக்கியம் கிடைச்சது அப்ப கூட கேட்டிருந்தாருங்க. பேச வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணவே முடியலையா ஐயா எப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஏன்னா இது வரைக்கும் வீடியோவும் ஆன் பண்ணது கிடையாது, அதுவும் பேசுனதும் கிடையாது. ஆக்சுவலி நான் வந்துட்டு உண்மையா சொல்லணும்னா இது வரைக்கும் மானசீகமா யாரையுமே குருவாக அக்செப்ட் பண்ணது இல்லை. முத முதல்ல வந்துட்டு என்ன இந்த ஏஜ் வரைக்குமே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கடவுளை தவிர வேற யாரையும் வணங்கினது இல்லைன்னே சொல்லுவோம். உண்மையா ஓப்பனா சொல்லணும்னா கூட மானசீகமா முத முதல்ல குருவா ஏற்றக்கூடிய வந்துட்டு நம்ம புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் குருவா அக்செப்ட் பண்ணது. படிச்சது வளர்ந்தது எல்லாமே கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஃபிளைட் தான் வந்துட்டு மேக்சிமம் நான் பண்ணது. முதல்ல வந்துட்டு என்னை இன்ட்ரோ பண்ணிக்கிறேன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு விஜய் மனநல மருத்துவர் மெயினாக உண்மையை சொல்லணும்னா. ஆனால் எனக்கே வந்துட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் வந்துட்டு கவுன்சிலிங் பண்ணுற அளவுக்குலாம் வந்துட்டு வாழ்ந்துருக்கேன். இப்போதான் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டு கிடச்சிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா சாந்தகுமார் ஐயாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் இந்த கிளாஸில் வந்துட்டு ஜஸ்ட் இது வந்து அக்கா தான் ஃபஸ்ட் எனக்கு இன்ட்ரோ பண்ணாங்க சசிகலா அக்காஸ் எல்லாம். ஏன்னா என் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப கேரிங்கு அண்டு இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொன்னோம்னா என்னோட பேரண்ட்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டு அப்படின்னு சொன்னோம்னா அக்காவுக்கு ரொம்ப என் மேலே ரொம்ப கேரிங்கு. அக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வருஷத்தினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக வந்துட்டு ரொம்ப இன்வால்மெண்ட்னால அந்த கேரிங் வந்து ஒரு விஷயம். முழுக்க முழுக்க வந்துட்டு ஆன்மீக ரீதியாக வந்துட்டு ரொம்ப இன்வால்மெண்ட் அதிகம். பட் ஜாதக ரீதியாக வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா பேஸாகவே வந்துட்டு நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், ஜாதகம் பார்த்துருக்கோம். அப்பா அம்மா வந்துட்டு மேக்ஸிமம் 1 இயருக்கு வந்துட்டு 2 டைம் 3 டைம் எடுத்துக்கிட்டு ஜாதகம் பார்ப்பாங்க. அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது எதுவுமே நடந்தது கிடையாது. ஆக்சுவலி நான் டென்த்து பாஸ் பண்ணப்பயே வந்துட்டு என்னுடைய மாஸ் ஸ்கோரை வச்சுட்டு வொக்கேஷனல் குரூப்ல சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முடியவே முடியாதுன்னு என்னோட பிடிவாதத்துல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிச்சது. அது அது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா பாஸ் பண்ணியிருந்தேன் பிளஸ் டூல. அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு உன்னோட லைஃப் கெரியரை நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சது எல்லாமே ஸ்பான்சர் கொண்டுதான் படிச்சது. ரொம்ப கிரிட்டிக்கல் லைஃப்லாம் எக்ஸ்பிளைன் அதெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் அதெல்லாம் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா ரீசெண்டாக எனக்கு வந்துட்டு இப்போ சென்னை வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா லைஃப்ல நடந்த இதில் வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் அதை ரிவைண்ட் பண்ணி பார்க்க பார்க்க நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் கோலை வந்துட்டு நம்ம வந்துட்டு டார்கெட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணதுக்கு உண்டான ஒரு சான்சஸ் வந்து சாந்தகுமார் ஐயா ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஏன்னா அவர் வந்துட்டு யாரு என்னன்னு ஆக்சுவலி எனக்கு தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அப்போதான் நான் வந்துட்டு சாந்தகுமார் ஐயாவை பார்க்குறேன். ஃபோன் கால்ஸ்ல வந்து ஒரு 2 டைம் பேசியிருக்கேன். என் லைஃப்ல வந்துட்டு ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப இன்வால்மெண்ட்டா இப்படி பண்ணாதீங்க விஜய் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி அது அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது. அந்த கேரிங்ன்ற ஒரு கான்செப்டை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் தான் கொண்டுட்டு வந்தாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங். அக்காக்கிட்டே சொன்னேன் சாந்தகுமார் ஐயாவுக்கு எதனால வந்துட்டு இந்த அளவுக்கு கேரிங் இருக்கு என்னன்றது தெரியல. எல்லாத்து மேலேயுமே ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கா அவர் கிளாஸ் எடுக்கக்கூடிய விதியம். நான் அவர் டெய்லியும் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் அக்காகிட்ட வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டே இருக்கேன். ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் சாந்தகுமார் ஐயா வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் டாக்டர் தான் ஆக்சுவலி நான். பட் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் மெயின்டைன் பண்றதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மீட்டிங் அசம்பிளேஷன் பண்றது அந்த ஆர்கனைசேஷன் ஒரு இடத்துல வந்துட்டு அதுவும் 4:30 வந்துட்டு மார்னிங் இல்லை மார்னிங் ஒரு 4:30 வந்துட்டு ஒரு 230-240 மெம்பர்ஸை வந்துட்டு ஒரு இடத்துல அசம்பிளேஷன் பண்றது அவர் ஈஸியான ஒர்க் கிடையாது. எந்த இடத்துல என்ன பண்ணணும் என்னன்றதை முதற்கொண்டு A to Z வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி வந்துட்டு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம் எனக்கு ரொம்ப லைக் பண்ணுவேன் சாந்தகுமார் ஐயாவை. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளார என்ட்ரி ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரபுள்ஸ் அப்புறமேட்டு தான் படுத்தது. செகண்ட் இயரில் வந்துட்டு மிக பெரிய இன்சிடென்ட்டு. அதில் இருந்துட்டு ட்ரபுள் இருந்துட்டு வெளியே வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு உடனே எக்ஸாம் எழுதி உடனே பாஸ் ஆகி எல்லாமே மேக்ஸிமம் மெரிட்ல தான் வந்தது. பட் ஜாப்புக்கு அப்புறமேட்டுக்கு பல இன்சிடென்ட்டு ஃபேமிலி லெவலில் வந்துட்டு கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் வெளியே விட்டு ஃபேமிலி விட்டு வெளியே வந்தது நிறையவே எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு வந்தாச்சு. பட் என்னதான் இருந்தாலுமே வந்துட்டு கடவுள் நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே நான் விட்டது கிடையாது. உண்மையாகவே சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர்னா டாக்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் நடந்துக்கூடாது சாமியார் மாதிரி நடந்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோட பேச்சையுமே நான் அக்செப்ட் பண்ணி காதலை வாங்கினதே கிடையாது. ஏன்னா அவங்கள விட்டா எனக்கு வேற கெதி இல்லை அப்படின்ற லெவலுக்கு தான் வந்துட்டு கடவுளை ரொம்ப இறுக்கி பிடிச்சது ஆரம்பிச்சு. இந்த 4:30ன்றது வந்துட்டு பழக்கப்பட்ட விஷயங்கள் தான். எனக்கு மார்னிங் வந்துட்டு 3:30ல இருந்துட்டு என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு பூஜைக்காகவே மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயங்க எனக்கு நிஜமாலுமே என்னுடைய லைஃப் கெரியர்ல வந்துட்டு எனக்கு இது ஒரு
பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அமைச்சு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் சசிகலா அக்காவுக்கு வந்துட்டு தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸ் அவங்க அட்டன் பண்ணும் போதே வந்துட்டு என்னுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்துட்டு இந்த ஆதிபத்தியத்தின இந்த அதிபதியினுடைய ஆதிக்கம் உனக்கு அதிகமா இருக்கு, அதனாலதான் இந்த வேலையெல்லாம் நீ பண்ற இப்படி பண்ற அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. சும்மா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்துட்டு நவகிரகங்களை வந்துட்டு இதுல இன்வால்வ்மெண்ட் பண்றீங்களா அது எப்படின்னு சொல்லி கேட்டதுக்குதான் இல்ல நீ ஃபர்ஸ்ட் நீ கிளாஸ் அட்டன் பண்ணு, நான் உனக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பேசிக்கா வந்துட்டு சும்மா ஓரளவு மட்டும் சொன்னாங்க, நீ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு உனக்கு அந்த நாலேஜ் இருக்கு, கேது உன்னுடைய ஆதிக்கம் உனக்கு அதிகமா இருக்கிறதுனால அந்த ஞானக்காரனுடைய எஃபெக்ட் உனக்கு இருக்கும், கண்டிப்பா உனக்கு ஜோதிடம் வரும், நீ ஃபாலோ பண்ண அப்படின்னாங்க. பட் நாட் இன்ட்ரெஸ்டட் தான் ஃபர்ஸ்ட், ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு மோட்டிவேட்ல வந்துட்டு உள்ள எம்பி ஆனேன். பட் ரியலி வந்துட்டு நிஜமா இப்ப என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ரிலேட்டிவ் சரி ரிலேட்டிவ் சர்க்கிள்ல மேக்சிமம் காண்டாக்ட் கிடையாது, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஜாதகம் பார்த்துருக்கேன். அக்யூரேட்டா ஆக்சுவலி இப்ப ரீசெண்டா முந்தானியத்துக்கு கூட ஒரு வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு ஜாதகம் ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு பிரிஞ்சிருக்காங்க, அவங்க ஜாதகம் பர்த்து டைம் அண்ட் டேட் இத பிளேஸ்மெண்ட் இதை மட்டும் வாங்கிட்டு இன்னும் சாஃப்ட்வேர் நான் எதுவும் வாங்கல, பேசிக்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல தான் போட்டு பார்த்தேன். அக்கா கிட்டையும் அப்படியே கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு அதை கால்குலேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்ததுல வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு வேற தொடர்பு இருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 2 or 3 days வந்துட்டு ரெஃபர் பண்ணி ஒரு நாளைக்கு 3 ஜாதகம் 4 ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ஏல்பி ஃபேமிலியில வந்துட்டு நான் இன்வால்வ்மெண்ட் ஆனதுல ரொம்ப காட் கிஃப்ட் தான், ஏன்னா ஒவ்வொரு பர்சன் கிட்ட இருந்துமே அந்த ரிவ்யூ அந்த விதம், ஏன்னா கடைசி டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மேக்ஸிமம் ரிவ்யூவுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, ஏன்னா பிஃபோராகவே இந்த 1 week ஃபுல்லாகவே ரிவ்யூ தான் போயிட்டு இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தருடைய ரிவ்யூ பாயிண்ட்டுமே வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த இன்ஸ்டன்ட்டு இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேஞ்சஸ் இது எல்லாமே வந்துட்டு பிரமிக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. இந்த சத்குரு சம்ஹாரத்துக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தப்ப எல்லா குருமாரையும் சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஐயாவை நேரில் பார்க்கணும் அப்படின்ற ரீசன்டாகவே ஒன் டே வந்து சென்னையில இருந்துட்டு தான் பார்த்துட்டு வந்திருந்தோம், அக்காவும் கூட வந்திருந்தாங்க அந்த டைம்ல. ஐயாவை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு பாக்கியம். அப்புறம் உண்மையாலுமே ரியலி வந்துட்டு இந்த இடத்துல மெயினா ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கு வந்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னோம்னா நித்யாசி மேம்க்கு தான், ஏன்னா அந்த கர்மா கிளாஸ் வந்துட்டு ஆக்சுவலி 2 days எடுத்திருந்தாங்க, நான் 1 day தான் வந்துட்டு அட்டன் பண்ணியிருந்தேன். 1 day வந்துட்டு ஹைதராபாத் டிராவலிங்ல இருந்ததுனால எனக்கு நெட்ஒர்க் இஷ்யூ இருந்ததுனால அட்டன் பண்ண முடியல. அந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணணும், அது எந்தெந்த விதத்துல எப்படின்றத எனக்கு ரிமைண்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு கிளாஸஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நித்யா மேம் போயிட்டு வந்துட்டு நேர்லயே பார்த்துட்டு ரியலி ஷாக்கிங். மேக்சிமம் உங்க சென்டிமெண்ட் டே தான், பட் இருந்தாலுமே அவங்க கிட்ட பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷம், ரியலாவே வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் மீட் எல்லா குருநாதரையும் அந்த இடத்துல சந்திச்சதுக்கு. நிறைய டாபிக் பேசணும், பேசிட்டே போயிருவேன், பட் ரியலி இதுக்கு மேல வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு எந்த அளவுக்கு கண்டினியூ பண்ணுன்றத ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அமைக்க நன்றிங்கண்ணா.